வணக்கங்க. இன்னைக்கு நம்ம செய்ய போற டிஷ் என்னன்னாக்கு சிக்கன் தான் வந்து பெப்பர் சிக்கன். பெப்பர் சிக்கன் வந்து பாரம்பரிய முறைப்படி கிராமத்துல எப்படி சமைப்பாங்கங்கிறது மாதிரி நம்ம செய்ய போறோம். அது வந்து நல்ல காரமா இருக்கும். இப்போ அது வந்து காரங்கிறது வந்து மிளகுல உள்ள காரம் தான். அதனால வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, சளியை வந்து போக்கும். பெப்பர் சிக்கன் எப்படி இப்போ செய்ய போகிறோம்னா, பாரம்பரிய முறையில் கையால் அரைச்சி மசாலாவெல்லாம் கையால் அரைச்சி இப்போ நம்ம வந்து இப்போ செய்ய போகிறோம். வில்லேஜ் ஃபுட் குயின்ங்கிற சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். சிக்கன் செய்ய தேவையான பொருள் நம்ம வெங்காயம் எடுத்திருக்கோம், பூண்டு எடுத்திருக்கோம், இஞ்சி எடுத்திருக்கோம், தேவையான அளவு மிளகு, ஜீரகம், சோம்பு எடுத்திருக்கோம். இஞ்சி வந்து தோலை சீவிக்கும், தோல் சீவிக்கிட்டு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இஞ்சி வந்து இது மாதிரி நைஸாக அரைஞ்சிக்குங்க. இஞ்சி அது மாதிரி நைஸாக அரைஞ்சிக்கிட்டால் தான் இங்கே அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கும். தேவையான பொருள் வெங்காயம் அரிஞ்சாச்சு, மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ வந்து மிளகு சீரகத்தை வறுத்துட்டு இப்போ வந்து அமிலே நம்ம அரைக்க போகிறோம். மிக்ஸியில் அரைக்கிறது இல்லை, கிராமத்து சமையலுங்கிறதுனால நமக்கு வந்து அமிலியாக அரைக்க போகிறோம். எல்லாம் கிராமத்து முறையிலங்கிறதுனால நமக்கு வந்து விறகடுப்பில் செய்ய போகிறோம். விறகடுப்பில் மண் சட்டியை வச்சு வறுத்து அமீல் அரைச்சி நம்ம கிராமத்து முறைப்படி இப்போ நம்ம காரமாக செய்ய போகிறோம். வாங்க வறுத்து கட்டுவோம். வைக்கும் சட்டி நல்லா சுட்டுடுச்சு. இதில் மிளகு ஜீரகம் சோம்பு இது மூணுத்தையும் அப்ளை பண்ணி வறுக்க போகிறோம். வறுக்கும் போதே இதோட வாடை நல்ல வாடையாக வரும். இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்துக்கணும். அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் கிடைக்கும். ரொம்ப காந்தி போயிடக்கூடாது, காந்தி போயிட்டால் அது வேஸ்ட்டு தான், நல்லா இருக்காது. அந்த மிளகுல உள்ள காரத்தன்மையும் போயிடும். இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்துக்கணும். இதெல்லாம் அப்படியே சூடு ஏறிடும் மிக்ஸில் அரைச்சா, அந்த ஒரு டேஸ்ட் கிடைக்காது. நல்லா பொடியாயிடுச்சு, இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்துக்கிட்டு இப்போ இஞ்சி பூண்டு அரைக்கலாம். இஞ்சி பூண்டு நம்ம அமிலை தான் அரைக்க போகிறோம். இஞ்சி பூண்டு நல்லா அப்படி நசுக்கி விட்டாருங்க, அப்போ தான் சீக்கிரம் அரைக்கலாம். இஞ்சி பூண்டை நல்லா அப்படி நசுக்கி விட்டாருங்க, அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் அரைக்கலாம். நம்ம அரைப்படுறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைனா வழுக்கி வழுக்கிட்டு போகும் பூண்டெல்லாம். இஞ்சி பூண்டு நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இதை வழித்து வச்சிடலாம். நான் இப்போ ஒரு கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் 4 பேர் தான், அதனால் 1 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அதிக பேர் இருந்தாக்கா நிறைய எடுத்து சமைச்சு சாப்பிடுங்க. இந்த அடுப்பு வந்து எங்கள் சின்ன மாமியார் பெரிய மாமியார் சேர்ந்து பட்ட அடுப்பு. நல்லெண்ணெய் எடுத்துருக்குறோம். இப்போ நான் கடத்தது வெங்காயம் போட்டுக்கோம். பட்டை கிராம்பு புரிஞ்சோடனே வெங்காயம் போட்டுக்கலாம். நல்ல வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். இதை தக்காளி சேர்க்கக்கூடாது. தக்காளி சேர்க்காமல் இருந்தாலும் நல்லா வந்து
சூப்லயும் மிளகாயை சேர்த்துக்கோ. எண்ணெயிலேயே பொரிச்சாதான் மிளகாயோட காரத்தன்மை போகும். இது இஞ்சி பூண்டு போட போறோம். கரம் மசாலா சேர்க்க போறோம். மஞ்சள் அதோட சேர்த்து போட்டுக்கறோம். மஞ்சள் போட போறோம். வேற கரம் மசாலா மட்டும் தான் போட போறோம். வேற எது நம்ம காரத்துக்கு சேர்க்க போறது இல்ல. மிளகாய் தூள் எல்லாம் சேர்க்க கூடாது. நல்லா எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கணும். தண்ணி அதிகமாக சேர்க்க கூடாது. ஒரு 5 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா ஸ்ப்ரே பண்ணணும். அதுக்கு நல்லா கலரா இருக்கு பாருங்க. நம்ம வந்து இதுல வந்து காரத்தூளும் சேர்க்கல, மிளகாய் தூளும் சேர்க்கல, ஒரு கரம் மசாலா மட்டும் கொஞ்சம் தான் சேர்த்துருக்கோம். ஃபுல்லா மிளகு தான் சேர்க்க போறோம். இப்ப நம்ம வந்து சமைக்கும் போது அடுப்பையும் பார்த்துக்கணும். நம்ம சமைக்கும் போது அடுப்பையும் பார்த்துக்கணும், சமையலையும் பார்த்துக்கணும். நல்லா அடுப்பு இருந்தால் நல்லா சமைக்க முடியும். நல்லா வதங்கி வருது. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கும். இப்போ வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கோ. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கறியில் தண்ணி இருக்கும், நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் நார்மலாக வந்து சிக்கன் செய்யும் சிக்கன் கிரேவி செய்யும்போது அது வந்து ஒரு மாதிரியாக இருக்கும், உங்களுக்கு திகட்டுற மாதிரி இருக்கும். இது மாதிரி செஞ்சு எவ்வளோ சாப்பிட்டாலும் உங்களுக்கு திகட்டாது. 10 நிமிஷம் வந்து மூடி வேக வைக்கும். அப்போ தான் தண்ணி எல்லாம் நல்லா கிரேவி ஆகிடும். நல்லா தண்ணி எல்லாம் நல்லா வத்துனதுக்கப்புறம் நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கிற அந்த பொடி அதில் சேர்த்துக்கலாம். நல்லா சுண்டி வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா மூடி வேக வச்சு அந்த கொஞ்சம் நேரம் தண்ணி எல்லாம் வச்சிடும். இது எவ்வளோ மணமாக இருக்குது பார்த்தீங்களா. இது நல்ல வாசனையாக இருக்குது. நல்லா கிரேவியாக நல்லா சுண்டி வந்துருச்சு. நம்ம அந்த பொடியை வந்து இப்போ சேர்த்துக்கலாம். சுண்டி வந்துருச்சு. இந்த பெப்பர் பொடியை வந்து இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். மனம் ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல வாசனையா இருக்கு. இந்த மிளகோட வாசனை எவ்வளவு நல்லா இருக்கு பாத்தீங்களா. அரமான பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. மிளகு இதில் வந்து எதுவுமே அதிகமாக ஆட் பண்ணல, அதனால் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து மந்தத்தன்மை கொடுக்காது. இதில் வந்து மிளகு மட்டும் அதிகமாக ஆட் பண்ணிருக்கிறதுனால சளி போகும். இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதை பிள்ளைங்க கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்கிறேன். டேஸ்டாக இருக்கு ரொம்ப. நான் செஞ்ச இந்த பெப்பர் சிக்கன் என் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் செய்கிற எல்லா டிஷ்ஷுமே இனிமேல் வந்து கிராமத்து முறைப்படி பாரம்பரியப்படி தான் இருக்கும். கையால் அரைச்சி பாரம்பரியப்படி தான் நான் செய்ய போகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே உள்ள கமெண்ட்டில் கேளுங்கள், நான் சொல்கிறேன். கூட வில்லேஜ் ஃபுட் கோயின் சேனலுக்கு